கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். 11 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only வித் ஜிடி ஹாலிடேஸ். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துச்சு, ஆஸ்திரேலியாவோட வெற்றி. இந்திய வீரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வேர்ல்டு கப்? இந்த தோல்வி இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப் நம்ம இப்போ ஜெயிச்சிருந்தோம்னா இந்த கப்போட போய் ராஜஸ்தானில் சுற்றி நேர் போலிங் நடக்கிற இடத்துலன்னு சொல்லுவாங்க. சுற்றி முடித்த உடனே ரோஹித் சர்மா கூப்பிட்டு பிரதமர் ஒரு ரவுண்டு சுற்றுவார். எந்த அளவுக்கு பிரதமர் கேவலமானவர்னா, தாக்குதலில் புல்வாலமால வீரர்கள் இறக்குறாங்க. அப்படியே அவங்க ஃபோட்டோலாம் வச்சு பேனர் வச்சுட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க. பார்த்தா அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு ராணுவத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன பிறகு தான் விட்டார். இறந்து போன ராணுவ வீரர்களோட படத்தையே பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடியவர், கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தா விட்டுருப்பார்னு நினைக்கிறீங்க? கபில் தேவ் எல்லாம் கூப்பிடவே இல்லை. அவர் உலகக்கோப்பை வின் பண்ணி கொடுத்தாரு, முதல் உலகக்கோப்பை வின் பண்ணி கொடுத்தார். அவர் கூப்பிட்டு ஸ்டேடியத்தில் குறைச்சி ஹானர் பண்ணுறது என்னங்க? ஏன் கூப்பிடலன்னா, இந்த சேவாக், கம்பீர், சச்சின் இது போல பிஜேபி சொம்புகளாக மாறுவதற்கு கபில் தேவ் போன்றவர்கள் மறுத்தனர். மேட்சுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க, ட்ரூ தட் ஜீதேகே இந்தியா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ட்விட். ஏன்னா இந்தியன் டீம் ஜெயிக்குன்ற மாதிரி மேட்ச் ஆரம்பிச்சு காலையில் பிஜேபி போட்ட உடனே இது உண்மைதான், ட்ரூ தட் இந்தியா வெல்லும். காங்கிரஸ் கட்சி இந்தியான்னு அவங்க அதில் போட்டிருக்கிறது கூட்டணியோட பெயரை குறிப்பிட்டதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துச்சு, ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கு, இந்தியா தோல்வி. ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சிகேட்டிவாக இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆஸ்திரேலியாவோட வெற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வேர்ல்டு கப் மேட்ச்லாம்? நீங்கள் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்க்கறதில்ல, கிரிக்கெட் எப்போ சின்ன வயசில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பெட்டிங் ஸ்கேண்டல், கங்குலி பெட்டிங் ஸ்கேண்டல் வந்தப்பவே நான் எனக்கு இந்த கேமில் மீதான இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக குறைஞ்சிச்சு. அதுவும் குறிப்பாக ஐபிஎல்லாம் வந்த பிறகு இது ஒரு வணிகம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வந்தது. இந்த தோல்வி தீம்பு இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், இந்த கிரிக்கெட்டுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இந்த கப்பு வேர்ல்டு கப் நம்ம இப்போ ஜெயிச்சிருந்தோம்னா இதை எடுத்துக்கிட்டு முதல்ல இன்னும் ராஜஸ்தானில் தான் போலிங் முடியலன்னு நினைக்கிறேன், அங்கே தூக்கிட்டு போயிருப்பாங்க இந்த கப்பு. கரெக்டாக ரோஹித் சர்மா கூட்டினு வந்து இந்த கப்போட பிரச்சாரம்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க, இந்த கப்போட போய் ராஜஸ்தானில் சுற்றி நேர் போலிங் நடக்கிற இடத்துலன்னு சொல்லுவாங்க. யார் என்ன தப்பு சொல்ல முடியும்? ஓகேவா, சுற்றி முடித்த உடனே ரோஹித் சர்மா கூப்பிட்டுட்டு பிரதமர் ஒரு ரவுண்டு சுற்றுவார். எந்த அளவுக்கு பிரதமர் கேவலமானவர்னா, தாக்குதலில் புல்வாலமால வீரர்கள் இறக்குறாங்க. ஓகேவா, அப்படியே அவங்க ஃபோட்டோலாம் வச்சு பேனர் வச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க. பொறுக்கா அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு ராணுவத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன பிறகு தான் விட்டார். இறந்து போன ராணுவ வீரர்களோட படத்தையே பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடியவர், கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தா விட்டுருப்பார்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கான்சியஸாக அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பிஜேபிக்காரங்க எல்லாம், ஜேபி நட்டா இருந்தார், அமித்ஷா இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. கப்பு மட்டும் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சு, தேர்தல் பிரச்சாரத்தில் வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் இன்னொன்று, ஒரு 4 இன்ச்சு திக்காக மேக்கப் போட்டு வந்தார் பார்த்தீங்களா ஜி, பெரிய ஸ்பீச்செலாம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார். பாரத்கும் கிரிக்கெட் ஹே அப்படின்ட்டு செம்ம உருட்டு உருட்டலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தார், தோற்று விட்டோம். இந்த தோல்வி, எல்லா தோல்விக்கு பின்னாடி ஒரு ஆய்வு நடத்தணும், ஏன் தோற்றம் என்ற ஆய்வு நடத்த வேண்டும். இப்படி ஒரு ஆய்வு கிரிக்கெட்டுக்கு அவசியம் என்று நான் பார்க்கிறேன். என்னென்னா, இப்போது நீங்கள் நாளைக்கு வளர்ந்து ஒரு சேனலோட நிர்வாகியாக கூட ஆகலாம் இல்லையா? ஜேர்னலிசம் தெரிஞ்சவங்க தான் சேனலோட நிர்வாகியாக, எடிட்டராக உட்காடுறோம் இல்லையா? அதனை முறை இப்போது இந்த பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு சமையல் மாஸ்டர் இருப்பார்ல, செஃப் இருப்பார்ல, அந்த செஃபை கொண்டு வந்து உங்கள் சேனலுக்கு எடிட்டராக போட்டால் கரெக்டாக இருக்குமா? தவறாக இருக்குமே. இப்போ ஜேஷாக்கு கிரிக்கெட்டில் என்ன வேலை? ஜேஷாக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? கபில் தேவெல்லாம் கூப்பிடவே இல்லை. அதெல்லாம் பாருங்க, நான் கிரிக்கெட் பார்த்த காலத்தில் கபில் தேவோட போலிங்லாம் பார்த்து ரசித்த காலம். கபில் தேவ் போல் பண்ணிவிட்டு ஆக்டிவாக மேட்சில் விளையாண்டுட்டு இருந்தப்பெல்லாம் நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். சரியா, 80s வேர்ல்டு கப் பண்ணாங்க, அப்போ எனக்கு நினைவு இல்லை, ரொம்ப சின்ன பையன் இருந்தேன். பின்னாடி வந்து 90s ஏர்லி லேட் 80s நாங்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது கபில் தேவ் வாஸ் அ ஸ்டார் பிளேயர். இன்னொன்று, ஆல் செட்டன் அவர் உலகக்கோப்பை வின் பண்ணி கொடுத்தார், முதல் உலகக்கோப்பை வின் பண்ணி கொடுத்தார். கரெக்டுங்களா? அவர் கூப்பிட்டு ஸ்டேடியத்தில் குறைச்சி ஹானர் பண்ணுறதுல என்னங்க இருக்குது? ஏன் கூப்பிடலன்னா, இந்த சேவாக், கம்பீர், சச்சின் இது போல பிஜேபி சொம்புகளாக மாறுவதற்கு கபில் தேவ் போன்றவர்கள் மறுத்தனர். அது உங்களோட விஷயங்க, எங்ககிட்ட கொண்டு வராதீங்கன்னா. கபில் தேவ் இவங்க இந்த டூல் கிட் ஒன்று போடுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே ட்வீட்டை எல்லோரும்
இந்த பேட்மிண்டன் வீராங்கனை ஒருவர் இருக்கிறாரு, பிவி சிந்து. பிவி சிந்து, சச்சின் டெண்டுல்கர், இது மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா ஜியை பாராட்டி ட்வீட்லாம் போடுவாங்க. இது போன்ற வேலைகளை கபில் தேவிலாம் செய்வதில்லை. இதனால் ஓ ஜியை பாராட்டி ட்வீட் போட மாட்டேன்னு நீ உனக்கு இன்விடேஷன் கிடையாது போ அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ அற்புதத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது தெரியுதா? இது ஒரு ஸ்போர்ட்ஸாகவே இவங்க பார்க்கல தெரியுதா? ஒரு வகையில் இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை இறுதியில் தோற்றது இந்தியாவுக்கும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வந்து ஒரு ரிலிஜியன், ஓகே, கிட்டத்தட்ட மதம் இங்கே கிரிக்கெட்டு. ஸோ ஏற்கனவே நாம் யூஸ் பண்ணுற மதம் மற்றும் கிரிக்கெட் மதம் ரெண்டையும் சேர்த்து இப்படியே உருட்டிக்கிட்டு உலகக்கோப்பை இது 2024 தேர்தல் வரைக்கும் போகலான்றதான் இவர்களுடைய உண்மையான திட்டம். அதில் தான் ஜி ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு அதே நீல கலர் சொக்கா போட்டுக்கின்னு வந்து உட்காந்து இந்த கப்பு கிடைச்ச உடனே அந்த கப்பை வச்சே பிரச்சாரம் பண்ணலான்னு திட்டமிட்டிருந்தார். அது முடிவு எப்படி ஆச்சுன்றது நம்ம பார்த்தோம். மோடி அமித்ஷாலாம் போனனால தான் வந்து மேட்சே தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க, ட்ரூ தட் ஜீதேகே இந்தியா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கு பின்பாக காங்கிரஸ் கட்சி மறுபடியும் ஒரு ட்விட் போடுது. அந்த ட்விட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது மென் இன் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நான் இதை பார்த்தேன், நான் அந்த மேலே இருக்கிறதுல அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ட்வீட் அது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதில்? ஜீதேகா இந்தியான்ற அந்த ட்வீட்டில் கீழே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமான் டீம் இந்தியா, இந்தியா வெல்லும்ன்ற மாதிரி பிஜேபி போட்டிருந்தாங்க. அதை கோட் பண்ணி இவங்க ட்ரூ தட் இந்தியா வெல்லும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் என்ன தப்பு? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ தோல்வி முடிஞ்சோடனே இப்போ இந்தியா டீம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறக்காக இப்போ இவங்க மென் இன் ப்ளூன்னு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ இந்த பக்கம் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் வலதுசாரிகள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. மோடி போனனால மேட்ச் தோத்துடுச்சு அப்படிங்கிற பார்வையை இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ கேம் சர்மா, அவ்வளோதானே, இது ஒரு விளையாட்டு. பட் காங்கிரஸ் போட்டது அந்த ட்வீட் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட். ஏன்னா இந்தியன் டீம் ஜெயிக்குன்ற மாதிரி மேட்ச் ஆரம்பிக்கும் காலையில் பிஜேபி போட்ட உடனே இது உண்மைதான், ட்ரூ தட் இந்தியா வெல்லும் அப்படின்ட்டு அவங்க கூட்டணியை நான் அவங்க காங்கிரஸ் கட்சி இந்தியானவங்க அதில் போட்டிருக்கிறது கூட்டணியோட பெயரை குறிப்பிட்டதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னாங்க, இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி வில் வின் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருப்பார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி எதுக்கு வந்து ஆபத்து வந்திருக்குன்னா, த ஐடியா தட் இஸ் இந்தியா, இந்தியா என்ற அந்த சிந்தனைக்கு, இந்தியா என்ற அந்த அந்த கருத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அதை நாங்கள் மீட்டெடுப்போம். இந்தியான்ற அந்த ஐடியாவை யாராலையும் சிதைக்க முடியாதுன்றது தான் ராகுல் பலமுறை பேசியிருக்கு. அதோட கான்டெக்ஸ்டில் தான் அதை பார்க்கணும். இட் இஸ் நாட் இந்தியா அலையன்ஸ், இந்தியா அஸ் அ கண்ட்ரி வில் வின் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் அதை மீன் பண்ணியிருந்தது தான் நான் பார்க்குறேன். இந்தியன் இந்த அலையன்ஸ் தோற்று போகலாம், இந்தியா அஸ் அ கண்ட்ரி ஒரு நாளும் தோற்காதுன்றது தான் அதுக்கு மீனிங் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். தட் இஸ் ரைட். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சர்மா. கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண, ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. Win, 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 Ashwin Sweets. சுவை என்று முதல் அல்லவா? அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.